ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் உப்புமா. அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். ஆயில் சூடானோடனே கடுகு கடுகு வெடித்தோடனே கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதை போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ்டு வெங்காயம். இது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி மாதிரி வரும்ல அந்தளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நடுவில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். வெங்காயம் இப்படி ஓரளவுக்கு வதங்குறப்ப நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகாவுக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகும்ல. ஸோ இதுனா கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. இப்போ வெங்காயம் இப்படி கண்ணாடி மாதிரி வதங்கிருக்குல்ல, அதாவது ரொம்ப இது வந்துட்டு சாஃப்டாக இருக்காது, ஆனால் வந்து வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில். ஏன்னா இப்படி இருந்தால் வந்துட்டு நம்மளுக்கு கடிப்படும் போது சூப்பராக இருக்கும், நறுக்கு நறுக்குன்னு கடிப்படும். ஏன்னா நம்மளோட ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நடுவில் இந்த வெங்காயம், இந்த பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். நான் சும்மா அப்படி ரஃபாக தான் ப்ரெட்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு நான் 10 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுறலாம். இப்படி எல்லாத்தையும் ஆக்சுவலாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் அப்படி மூடி போட்டு வச்சிடுறேன். ஸோ எல்லாமே சேர்ந்து நல்லா சூடேறி வரும், ஆனால் லோலேயே வச்சுக்கோங்க சிம்மை. ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா அது வந்துட்டு குக் ஆகிருக்கும், அதாவது நல்லா சூடாகி மணக்க மணக்க இருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாயோட காரம், அதெல்லாமும் இதில் ஏறி ஒரு மாதிரி உப்புமாவோட அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நல்லா தாராளமாக ஒரு 1 டேபிள்ஸ்பூன்லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நெய் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை மூடி வச்சுங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா அந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இதோட மிக்ஸ் ஆகி நெய்யோட வாசனை அப்படியே சூப்பராக இதில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், செம்மையாக இருக்கும் அது அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்றப்ப. இப்போ இது 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செம்ம வாசனை, அந்த நெய்யோட ஃப்ளேவர் அப்பா சான்ஸே இல்லை. அடியில் கொஞ்சம் இந்த நெய் மெல்ட் ஆகி போயிருக்கனால லைட்டாக ரோஸ்ட்டும் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த இதை ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், இல்லைனா அடியில் தீஞ்சிரும். இதில் வந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், வெங்காயம் வதக்கணும் இல்லையா, நான் அப்பயே வந்துட்டு உப்பு போட்டுட்டேன். ரொம்ப ரொம்ப சாரி, ஆக்சுவலி நான் அதை சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வீடியோ பார்த்தோன்னு தெரிஞ்சுது ஆக்சுவலாக அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை அப்படின்ட்டு. ஸோ உப்பு கரெக்டாகான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா இப்போ கூட நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். உப்பு போடும்போது ஆனால் செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி ப்ரெட்லேயும் உப்பு இருக்கும். ஸோ அதனால்தான் அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. முந்திரி பருப்பு என்னன்னா நீங்கள் நெய்யில் வறுத்து இதை கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் சும்மா மேலே டெக்கரேஷனுக்கு ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை.